ஸோ கிச்சன் விண்டோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு சிம்பிளான அதே போல் ரொம்ப ஹெல்தியான ஆரோக்கியமான ஒரு சாலட் பார்க்கலாம். வல்லாரில் வந்து நம்ம துவையல் பார்த்துருப்போம், அதுபோல் சில கூட்டுகளும் செய்திருப்போம். அதை வச்சு வல்லாரக்கீரை வச்சு ஒரு சாலட் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம். வல்லாரை உங்கள் மேபி நிறைய பேர்த்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளது. முக்கியமாக வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லக்கூடிய அழுத்தம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்மளுக்கு குறைக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து வல்லாரைக்கு நிறைய இருக்கு. அழுத்தம் லைக் மூளையிலையோ இல்லை மனதில் இருக்க அழுத்தம் குறைஞ்சிச்சுனாவே உங்களுக்கு என்ன மெமரி அண்ட் அந்த பிரெயின்கான இம்யூன் பூஸ்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் குழந்தைகளுக்கும் அந்த ஞாபக சக்திக்கு பிரெயின் டிஷ்யூ வளர்ச்சிக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. அது போக இதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா, இது இருக்கு நம்ம முடிக்கு ரொம்ப நல்லது. ஒரு தலை வந்துட்டு அந்த ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு இல்லை பொடு இருந்ததுன்னா முடிக்கு கூட ரொம்ப நல்லது, ஹேர் வெல்னஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ இதை வச்சுட்டு ஒரு குயிக்காக எப்படி சாலட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ், ரொம்ப ஈஸியான ரெசிபி. வல்லாரை ஒரு சின்ன கட்டு எடுத்திருக்கேன் நான், இது ஒரு ரெண்டு கைப்பிடி வல்லாரை. இதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டு தேங்காய் பூ எடுத்திருக்கேன், துருவி வச்ச தேங்காய். அதே போல் ஈக்குவல் அமௌண்ட் சின்ன வெங்காயம், அது போல் ஒரே ஒரு பச்சை மிளகாய், இந்த அளவுக்கு ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். உப்பு நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். லெமன் வந்துட்டு அந்த புளிப்புத்தன்மை, ஏதாவது கொஞ்சம் அந்த கடுப்பு சுவையில் இருக்கும் வல்லாரை பொறுத்த வரைக்கும், அதுக்காக கொஞ்சம் புளிப்பு கொடுத்துட்டோம்னா புளிப்பு உப்பு சேர்ந்துட்டு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னா இந்த வெங்காயமும் போடுறோம், உப்பும் நம்ம போடுறதுனால நீர்க்கிறக்கூடிய தன்மை நிறையா இருக்கனால செய்து உடனே நம்ம சாப்பிடணும். முக்கியமாக குழந்தைகளுக்கு பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து அந்த பிரெயின் டிஷ்யூஸை வந்துட்டு ஊக்கப்படுத்துறது இருக்கிறதுனால அந்த மெமரி பவர் அதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. அது போல் ஸ்ட்ரெஸ்ஸில் நிறைய இருப்பாங்க, ஆங்ஸைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் அந்த காம்னஸ் கொடுக்கும். இது எப்படி பண்ணுறது அப்படின்ற பார்த்துடலாம். வல்லாரக்கீரை எடுத்தாச்சு, ஒரு மிக்சிங் பவுல் ஆல்ரெடி போட்டு தான் வச்சுருங்க. இதில் வந்து சின்ன வெங்காயமும் நறுக்குன பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். இதில் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கு, நான் பெரிய வெங்காயத்தில் செய்ததில்லை. அது கூடவே தேங்காயும் போட்டுடலாம். இது வந்து என்னோட ஸ்கூல் டைம்ல, ஸ்கூல் டேஸ்ல வந்து இது என்னோட ஃபேவரட்டான ஒரு சாலடு. வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இந்த ரெசிபி அம்மாவோட ரெசிபி. தேங்க்ஸ் அம்மா இந்த ரெசிபி சொல்லி கொடுத்ததுக்கு. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் விட்டுறேன். ரொம்பவுமே சுலபமான அதே போல ஆரோக்கியமான ஒரு வல்லார சாலட் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஹிந்திலையும் சான்ஸ்கிரிட்லையும் பிராமின் சொல்லுவாங்க, நிறைய இந்த பெனிஃபிட்ஸ் இருக்கு உங்களுக்கு, நாட்டு மருந்துக்கான பெனிஃபிட்ஸ் இருக்கு. செய்து பார்த்து நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க எப்படி வந்ததும் அப்படின்னு உங்களுக்கு. வேறு ஒரு வீடியோவில் சீக்கிரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.